வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த சம்மர் ஹாலிடேஸில் குழந்தைங்க வெளியே போய் சாப்பிட ரொம்ப ஆசைப்படுவாங்க. அதனால நம்ம வீட்லேயே ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இந்த ப்ரான் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செஞ்சு தரலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துட்டு அரை ஸ்பூன் உப்பு ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு பபிள்ஸ் வந்ததும் வாஷ் பண்ணி வச்சுருக்க அரிசியை போட்டுக்கோங்க. இப்போ ரைஸை எடுத்திங்கன்னா அப்படி உடையணும். அந்த மாதிரி இருக்க ஸ்டேஜில் ஃபில்டர் பண்ணி ஒரு தட்டில் ஆற வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேன் எடுத்துகிட்டு ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கிட்டு 1/2 ஸ்பூன் பெப்பர் பவுடர் 1/4 ஸ்பூன் சால்ட் போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு முட்டையை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ திரும்ப 2 ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு குட்டி குட்டியாக சாப் பண்ண ஒரு 5-6 பூண்டு, ஸ்ப்ரிங் ஆனியன், அப்புறம் நார்மல் ஆனியன் ஒன்று, கொஞ்சம் கேரட், கொஞ்சம் பீன்ஸ், அப்புறம் ஸ்ப்ரிங் ஆனியனோட க்ரீன் பாட், இதெல்லாம் போட்டு கொஞ்சம் ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு கேபேஜும் இதோடு சேர்த்துட்டு அதையும் வதக்கிக்கோங்க. இப்போ இந்த வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான அளவு உப்பு, திரும்ப 1/2 ஸ்பூன் பெப்பர் பவுடர் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ப்ரான் வாஷ் பண்ணி வச்சதை இதோட கலந்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கிட்டு இதோட காரத்துக்காக 1 ஸ்பூன் க்ரீன் சில்லி சாஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம பாயில் பண்ணி வச்சுருந்த ரைஸ் இருக்குல்ல, இப்போ அதை எடுத்து இப்போ உதிரியாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு மேலே 1/4 ஸ்பூன் பெப்பர் பவுடர் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் வினிகர் இப்போ இந்த டைமில் விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஸ்ப்ரிங் ஆனியன், அப்புறம் நம்ம அந்த ஸ்க்ராம்பிள்டு எக் இருக்குல்ல, நம்ம எக்கை வந்து பொடிமாஸ் பண்ணி வச்சது அதையும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி மேலே போட்டுக்கோங்க. ஒரு பவுல் எடுத்து இப்போ இதை சர்வ் பண்ணி குழந்தைங்கக்கிட்ட கொடுங்க. திரும்பி பார்க்குறதுக்குள்ளே கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் எல்லாமே சாப்பிட்ருவாங்க. ஏன்னா இது அவ்வளோ ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்லையே இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். என்னோடய சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோடய ஷார்ட்ஸ் அண்ட் வீடியோஸ் போய் பாருங்கள். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.